இதுக்கு மேலயும் அவனுக்கு பயந்துகிட்டு சொல்ல மாட்டேன்னு சொன்னீங்கன்னா அதுக்கப்புறம் உங்க இஷ்டம். நான் வரேம்மா. சார் ஒரு நிமிஷம். என்ன புகழுக்கு அம்மாவா நடிக்க சொன்னவர் பேரு யோகி. சக்தியை கண்டுபிடிக்கணும் அவ்வளவுதானே? ஆமா யோகி. சக்தி இந்த ஊர்ல எங்க இருந்தாலும் நான் கண்டுபிடிச்சு உங்க கண் முன்னாடி நிப்பாட்டுறேன். இது என்னோட பொறுப்பு. நான் உங்க ஃப்ரெண்ட். எம்எல்ஏ உங்களுக்கு நம்பிக்கை இருக்குல்ல? என்ன பேர் சொன்னீங்க? யோகி. ஆதித்யா யோகி. மேடம் இவரான் பார்த்து சொல்லுங்க. இவரேதான் சார். வாமா. கற்பூரம் கொடுத்துங்க. காசு தூக்க மாத்திரை இருக்கு. உனக்கு இந்த தூக்க மாத்திரையை கொடுத்து உன்னை தூங்க வச்சு மறைச்சு வச்சிடுறேன். இந்தாங்க. டேய் 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 தட்டல போடாத. நனஞ்சிரோ நனஞ்சிரோ. கையில கொடு. இந்தாங்க. சக்தி வாமா. சக்தி நீ இந்த ரூம்ல இருமா. நான் போய் மத்த வேலையெல்லாம் முடிச்சிட்டு வந்துடுறேன். போ.
மாமா, என் மனசுல உங்களை தவிர வேற யாருக்கும் இடம் இல்லை மாமா. ஆனா இப்ப என் வாழ்க்கையில இன்னொருத்தருக்கு இடம் தர மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கு காரணம் உங்க வாழ்க்கையில நீங்க சந்தோஷமா இருக்கணும் தான். டேய் புகழ், இப்ப நம்ம என்னடா பண்ண போறோம்? கிச்சன்ல போய் பால் எடுத்துட்டு வருவோம். அதுல இந்த தூக்க மாத்திரைய போட்டு யோகிக்கு அதை குடிக்க கொடுத்துருவோம். அப்புறம் யாருக்கும் தெரியாம யோகியை மறைச்சு வச்சிடலாம். சூப்பர் ஐடியாடா. நீ இங்கே இரு, நான் போய் கிச்சன்ல பால் எடுத்துட்டு வந்துடுறேன். ஆ போடா. பால் குடுறா இப்ப பார். அட போலாம். டேய் நந்து, அந்த யோகி இங்க எங்கேயாவது இருக்கறான் பாரு. நானும் அவர் தானா தேடிட்டு இருக்கேன். எங்க போனாருன்னு தெரியலையே. சரி வா. ஏ புகழ், புகழ், யோகி அங்க இருக்காரா? வாட போலா. டேய் என்னடா இங்கே நின்னுட்ட? அங்க பாருடா, கூட யாரோ பேசிட்டு இருக்காங்க. கூட யாராவது இருக்கும் போது நம்ம கொடுத்தா நம்ம மாட்டிக்குவோம். ஆமாடா புகழ், நீ ரொம்ப தெளிவாயிட்ட. வா. என்னடா இங்க பேசிட்டே இருக்காங்க. சரி டைம் ஆயிடுச்சு, நீங்க போய் சாப்பிடுங்க. சரி சரி வாங்க. வா. யோகே. வாங்க பெரியப்பா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும்பா, நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். ஜர்னல சேஃப் தானே? நீங்க போய் சாப்பிடுங்க. சரிப்பா. சரிப்பா. வா புகழ், வா உக்கார். இருக்கட்டும் அங்கிள், பரவாயில்ல. என்ன விஷயம் சொல்ல? சாரி அங்கிள். எதுக்கு புகழ் சாரி எல்லாம் சொல்ற? உங்களை பிடிக்காம இத்தனை நாளா நான் உங்களை வெறுத்ததுக்கு. பரவாயில்ல. இல்ல அங்கிள், இப்பதான் அம்மா எனக்கு அட்வைஸ் பண்ணாங்க. வாழ்க்கைனா என்ன, வாழ்க்கையை எப்படி வாழணும், நீங்க என் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கீங்க, இதெல்லாம் அம்மா எனக்கு இப்பதான் சொல்லி புரிய வச்சாங்க. இப்ப வாதனி என்ன புரிஞ்சுகிட்டல, அது போதும். இல்ல அங்கிள், வாழ்க்கைங்கிறது ஒருத்தர் ஒருத்தர் டிபெண்ட் பண்ணி இருக்கிறது தான். நீங்க கல்யாணம் முடிஞ்சதும் என்னையும் அம்மாவையும் லண்டனுக்கு கூட்டிட்டு போறேன்னு அம்மா கிட்ட சொன்னீங்களாமே. என் மேல வச்சிருக்கிற அக்கறைக்கு ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள். ஆமா புகழ், உங்க அம்மாவுக்கும் எனக்கும் கல்யாணம் முடிஞ்சதும் நம்ம எல்லாருமே லண்டன் போறோம். தேங்க்ஸ் அங்கிள். அம்மா இந்த பாலை உங்களுக்கு கொடுக்க சொன்னாங்க அங்கிள். இந்தாங்க அங்கிள். இத நீ குடிச்சிட்டு மயக்கமாக போற, இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காது.
புகழ் மனசு மாறிட்டான். முதல் முறையா எனக்காக பால் எடுத்து வந்து தரா. இப்ப நான் வேண்டாம்னு சொல்லிட்டா பாவம் மனசு வருத்தப்படுவான். அவனுக்காகவாது குடிக்கணும். சரி கொடு, நான் குடிச்சுக்கிறேன், நீங்க போங்க. இல்ல அங்கிள், நீங்க குடிச்சிட்டு டம்ளர் குடுத்தீங்கன்னா நான் அதை அப்படியே கொண்டு போய் வச்சுட்டு போயிடுவேன். அப்படியா, சரி. ஓகேவா? ம், இந்த புகழ். குட் நைட். குட் நைட். என்னடா பண்றது? இவரை நம்மளால வெளியே தூக்கிட்டு போக முடியாதுரா. அது மட்டும் இல்ல, வெளியில போனா யாராவது பாத்துருவாங்க. அதனால பேசாம இந்த கட்டல் கீழே மறைச்சு வச்சிடலாம். ஓகேடா. ஆ வா. ரொம்ப நன்றிம்மா, இதனால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராம நான் பாத்துக்கிறேன். சார், நானும் தெரியாம இந்த தவறுக்கு உடந்தியா இருந்துட்டேன். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க சார். நீங்க வெறும் அம்புதான், எனக்கு ஏவனவன் தான் முக்கியம். ரொம்ப தேங்க்ஸ்ங்க, இந்த உதவியை நான் எப்பவும் மறக்க மாட்டேன். இருக்கட்டும் சார், பரவாயில்ல, நான் வரேங்க. ம், ஓகே சார். சென்னை கிளம்புங்க, சக்தியை கண்டுபிடிச்சிட்டு நான் உங்களுக்கு ஃபோன் பண்றேன். இது உங்க ஆபீஸா? ஆமா, நீங்க என்ன பண்றீங்க? சக்தி தீபாங்கிற பேர்ல தீபா வேலை செஞ்ச கம்பெனியில வேலை செஞ்சிருக்கா. இப்போ இங்க வேலைக்கு வந்திருக்கிறதா தகவல் கிடைச்சிருக்கு. அதான் சக்தியை பாத்துட்டு போலான்னு வந்தேன். நீங்க சொல்ற மாதிரி இங்க யாரும் வேலை செய்யற மாதிரி எனக்கு தெரியல. அது ஏன் சக்தியான்னு மட்டும் நான் பாத்துட்டு வந்துடுறேன். நீங்க சொல்ற சக்தி அவங்க கிடையாது, அவங்க பேரு சக்தி பட்டேல். என்ன யோகி,
பட்டு வேட்டி சட்டையில இருக்கீங்க, ஏதாவது விசேஷமா? அது வந்து வீட்ல ஒரு இது வந்த காலம் இருக்காங்கல்ல, யாரு கல்யாணம்? நம்ம யோகிக்கு தான். ஆமா சிவா, எனக்கு தான் கல்யாணம். ஒரு ஃப்ரெண்டுங்கிற முறையில உங்களுக்கு ஹெல்ப் பண்ண வேண்டியது என்னோட கடமை. பட் என்னால வர முடியாது, ஆனா உங்க கூடவே என் நண்பன் சுரேந்தர் இருப்பான். நீங்களும் எவ்வளவோ தேடி பார்த்துட்டீங்க, என்னென்னமோ செஞ்சு பார்த்துட்டீங்க, ஆனா சக்தி கிடைக்கவே இல்லை. பேசாம நீங்க சென்னைக்கு போய் பிசினஸ் யாவது பாருங்க சார். ஹலோ, என்ன சிவா சார், எங்க இருக்கீங்க? சக்தி கண்டுபிடிச்சிட்டீங்களா? சக்தி இன்னும் கிடைக்கல. சிவா சார், நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. நீங்க உங்க மனசை மட்டும் தளர விடாதீங்க. உங்க சக்தி உங்களுக்கு கிடைக்க நான் உங்களுக்கு பக்க பலமா இருப்பேன். ஹலோ, சக்தி தான் கிடைக்கலன்னு சொன்னேன். ஆனா சக்தி கிடைக்காம இருக்க காரணமானது யாருன்னு தெரிஞ்சிருச்சு. யார் சார் சொல்லுங்க? துரோகியை நாம தூரமா தேடிட்டு இருக்கோம். கூட இருக்கிற நண்பன் தான் துரோகி. சார் நீங்க என்ன சொல்றீங்க புரியல. நடிக்காதடா. சிவா சார் என்ன சொல்றீங்க? நான் நடிக்கிறேனா? ச்சி, வாய மூடு. நீங்க அந்த யோகியும் சேர்ந்து நீ என் சக்தியும் பிரிக்க பிளான் போட்டதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு போச்சுடா. கூட இருந்தே குடி பறிச்சிட்டீங்களா? அவ்வளவு நம்பினேடா. எனக்கு உங்களை பத்தி எல்லாமே தெரிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் யோகி நீ என்கிட்ட இருந்து தப்பவே முடியாதுடா. டேய், எனக்கு இப்ப இருக்கிற கோபத்துக்கு யோகி மட்டும் என் கண்ட பட்டம், அவனை கண்டந்துடமா வெட்டி போட்டுருவேன்.